கைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மறுநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வந்து வண்டலூர் ஜூக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து உள்ளே வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரியல, எடுக்க விட்டாங்கன்னா காமிக்கிறேன், இல்லைனா அப்படியே அடுத்து என்ன நடக்கும் அப்படியே பார்த்துடலாம், வாங்க போகலாம். கைஸ் இங்கே தான் கைஸ் நாங்கள் காலில் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு உணவு. கைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. என்ட்ரன்ஸ் வந்து அடல்ட்டுக்கு வந்து 90 ரூபா, அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா 25 ரூபா, அதுபோக கேமரா அந்த மாதிரிக்கெல்லாம் நிறையா ரேட்டு போகுது. இதில் நீங்கள் எந்த டிக்கெட் எடுக்கல அப்படின்னா 2000 ரூபா ஃபைனு, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ நம்ம போகலாம். என்ன உள்ளே வந்துட்டோம், உள்ளே பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி. கைஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபாலில் வந்து நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸும் நிறைய எடுத்துகிட்ருக்காங்க, அதனால் வந்து உங்களுக்கு சரியாக காட்ட முடியாது, இருந்தாலும் அப்படியே பாருங்கள். நாங்களும் சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இப்போ அப்படியே கிளம்புறோம், வாங்க போகலாம். நெக்ஸ்ட் ஒரு போகலாம். கைஸ் வந்து இப்போ நாங்கள் வந்து சைக்கிள் எடுக்க வந்துருக்குறோம். அதாவது என்ன ரேட் அப்படின்னா 1 ஹவருக்கு வந்து 30 ரூபா நார்மல் சைக்கிள், எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து 1 ஹவருக்கு வந்து 90 ரூபா, நார்மல் சைக்கிளுக்கு வந்து டெபாசிட் அமௌண்ட் வந்து 200 ரூபா, அதுபோக ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா மீதி ஒரு 30 ரூபா பிடிச்சி கொடுவாங்க, நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக் சைக்கிளுக்கு டெபாசிட் 200 ரூபான்னு நினைக்கிறேன், என்னென்னு தெரியல. இப்போ நம்ம வந்து சைக்கிள் எடுத்துக்கலாம், சைக்கிள் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து போய்கிட்டு இருக்கோம் சைக்கிள் எடுத்துகிட்டு, வாங்க வாங்க வாங்க. கைஸ் வந்து நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கிறோம், முன்னாடி பார்த்து போகணும்ப்பா. ஏய் வேமா வாங்கப்பா. கைஸ் ஆனால் ரூட் எப்படி போகணும்னு தெரில. கைஸ் வாங்க நாங்கள் போய்கிட்டு இருக்கோம், நான் எங்கிட்டு போகணும் தெரியல. ஆ இங்கிட்டு இருக்கு கைஸ், இருங்க கைஸ் திரும்பிட்டு வரேன். வாங்க 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 கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஒரு இது மாதிரி என்னன்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். உள்ளே போவோம். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. சார் என்பது குழம்பாமல் வரீங்களா? கொஞ்சம் பேட்ஸ் உள்ளது மாதிரி தெரியுது. நிறைய கிளிகள், அதாவது கிளிகளாக தான் இருக்குது நிறையா. ஆ ஒன்று ஒரு இதுக்கு இவ்வளோ வருதான். ஐயோ பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. குணா சாரு பெரிய வெறித்தனமாக வர்றாரு. இது என்னென்னு தெரியலையா, கோழி எவ்வளோ பெருசு இருக்குது, எவ்வளோ பெருசு காய்ஸுங்க பாருங்கள். இது நீங்கள் பிற படிச்சுக்கோங்க. ஆ எவ்வளோ பெருசாக இருக்குது, வெள்ளி நிறக்கோழி, செக்கா நிற வயிற்று, கல் கவுதாரியா. கிண்ணி கோழி மாதிரி இருக்கு, மயில் தானா அது, சைடுக்கு பாரு அப்படிதான் இருக்கு. கைஸ் இது வந்து வெள்ளை மயில். கைஸ் இது வந்து வெள்ளை மயில், தெரியுதா? தெரியுது பாருங்க, இன்னும் கை தட்டுதாங்க. சரிப்பா
கைஸ் இப்போ நம்ம ரைட் சைடில் ஏதோ இருக்குது, அங்கே போயிட்டு வந்துடலாம். எங்கே எங்கே ப்ரோ இருக்கு, எங்கே இருக்கு இப்போம்மா? வெள்ளை மயிலா? வெள்ளை மயில் உள்ளே போ அந்த மாதிரில சொல்லுது. ஆமாம் காய்ஸ் இங்கே பாருங்க, ரெண்டு மைல் முடிச்சுட்டு இருக்கு காய்ஸ். நிறைய மைல்ஸ் உள்ள இருக்கு. வெள்ளை மயில் ஏதோ சருகுமான் இருக்கு, ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியல. சருகுமான் எலி மாதிரி இருக்கும் போல. பட்டர்ஃப்ளைஸா? ஆமாம் அங்கே வந்து நிறைய பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது. இந்த சைக்கிள் செயின் சவுண்டில் கேட்கும்போது ஜிடியில் அவன் போகிறோம் சிஜே போகாமல் அது மாதிரி இருக்குது. கைஸ் வந்து நம்ம பட்டர்ஃப்ளை பார்க் வந்திருக்கோம். நீ சைக்கிளை பார்க் பண்ணிட்டு தான் போகணும் போல். ஆமாம் சைக்கிள்னு என்ட்ரின் போட்டிருக்கு. நாங்கள் வந்து இப்போ வந்து பட்டர்ஃப்ளை பார்க் வந்திருக்கிறோம். நல்லா இருக்குது, ஆனால் இந்த வெயிலில் வந்ததுனால கொஞ்சம் இதாக இருக்குது. பட்டர்ஃப்ளை உள்ள இருக்கோ, நானும் வெளியில பாத்துக்கிட்டு இருக்கேன், இதான் தெரியுமேன்னு பாக்கேன். சைக்கிளே உள்ள விட்டுருக்கலாமோ? ஆமா ஓடலாம், நல்லா தான் இருக்கு. இதான் நிப்பாடுற கடை இருக்கு, அதுல அதுல விட்டு வேண்டியதான். எத்தனை ஒரு பத்து பேர் நிப்பாட்டினாலும் என்ன ஆகுது? வண்ணத்து பூச்சி இல்லம் என்ன சவுண்டு? வாவ் செமையாக இருக்கு கைஸ். ஓ தண்ணி அடிக்கிறாங்க. எல்லாம் வீட்டுக்கிட்டே பார்ப்போம். ஏதாச்சும் பார்க்கலான்னு பார்த்தேன். அங்கிட்டு தான் தண்ணி பாயுது, இப்போதான் தண்ணி வருது. அவ்வளோதான் கைஸ், ஆனால் உள்ள பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி தெரியல. வெளியில் தான் நிறைய முறை பார்த்தோம். இந்த அலையுது பாருங்கள், அங்கிட்டுக்கிட்டோம். இந்த அங்கே பாருங்க கைஸ் உள்ள வெளியில் தான் நிறைய பட்டர்ஃப்ளை அழுது கைஸ். இங்கே பாருங்க, எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ அலையுது என்ன ப்ரோ? உள்ள இல்லைங்க, இங்கே பாருங்க வெளியில் தான். உள்ள எதுக்காக அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இது என்னதுப்பா அவ்வளோ பெரிய கிரேனு? வாங்கிட்டா சீனரி சூப்பராக இருக்கு. ஆ ஆமாம், ஓகே. உங்களுக்கு இதிலே காட்டிகிட்டு இருந்தோம்னா இன்னும் காட்ட வேண்டியது நிறையா இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். கைஸ் இப்போ வந்து தண்ணி இல்லை கைஸ், அதனால் குடிக்கிறதுக்கு இப்போ வாட்டரும் இல்லை. அதனால் நாங்கள் பழங்கால டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ண போகிறோம். சிறு வயசில் இப்படி தான் விளாண்டுட்டு அடிவம்பளை அடித்து குடிச்சிக்கிட்டு இருப்போம் யூஓசி ஸ்கூலுக்கு முன்னாடி. இந்த சைக்கிள் ஓட்டுறதெல்லாம் நேரத்தையும் ஞாபகம் வருது தண்ணி குடிக்கிறது. கைஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு சாரஸ் கொக்குன்னு ஒன்று இருக்குது, தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு? அதை அண்டு போயிடுச்சா? அதே மாதிரி பாருங்கள் அந்த சைடு பாருங்கள், கருப்பு அன்னம்னு இருக்குது. கருப்பு அந்த தண்ணிக்குள்ளே இருக்கு பாருங்கள், தண்ணிக்குள்ளே அன்னப்பறவை கருப்பு அன்னம். இது சாரஸ் கொக்கு, அது வெள்ள அன்னம். ஏதோ ஒரு அன்னம் இதான், இதுவும் அன்னப்பறவை தான். அந்த இடத்துல கருப்பு அன்னம் கைஸ் பார்த்திங்கன்னா இதான் ஈமு கோழி.
நல்லா நெருப்பு கோழி மாதிரி இருக்குது. அடுத்ததாக வந்து ஏதோ மான் போட்டுருந்துச்சே, புள்ளி மான். ஃப்ரை பிடிக்கல உள்ள அவ்வளோ பிடி. வா ஏ மணி 11:15 ஆயிடுச்சப்பா, நீ முக்கால் நேரம் தான் இருக்கு. 2 hours தான் நமக்கு சார்ஜ் தான். ஆமாம், 10:30 அதான் ப்ரோ. நம்ம எப்படி சிங்கம் புலி நீர் நாய் எங்கப்பா இருக்கு? அடுத்த ரவுண்டில் இருக்கு. ஏ இதோ மான், இது மான் தெரியுதா? எஸ் எஸ் எஸ். இது என்ன மானு? கலைமானா தெரியல, என்ன மானு? மான் கராத்தே. ஓகே, நிறையா கரையாம்புத்துலாம் நிறையா இருக்குது. கரையாம் கூடு கட்டி பாம்பு குடியிருக்கும். ஓகே நெக்ஸ்ட்டு. ஆஹா, இங்கே நிறைய மான் இருக்கா? கழுத மாதிரி இருக்கு ஒன்று, கோவேர் கழுதம். கைஸ் வீடியோ வைப்ரேட்டான மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா நாங்கள் சைக்கிளில் போகிறோம். அது ரோடு ஒரு மாதிரி கங்காரா அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ உங்களுக்கு ஷேக்கிங்காக இருக்கும். ஏய், அது என்னது? அம்மாடி காட்டெருமையா ப்ரோ? அந்த காட்டெருமை ஒரு காட்டு காட்டிடுறேன். ஆமாம், காட்டெருமை ஒரு காட்டு காட்டியாச்சு. அடுத்தது சிங்கம் புலியை பார்த்துருவோம். சது புண்ணன மான் இதாங்க. ஐஸ் போன் வந்து கொடுங்க. போய் நில்லுங்க, போன் போயிடும்.